திரு ஸ்ரீனிவாசன், 2026 ஐந்து முனை போட்டி தமிழ்நாட்டில், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தைச் சேர்ந்த விஜய்க்கு தான் போகும் அவர் கட்சி தொடங்குறதுனாலன்னு திரு ஜி கே நாகராஜ் சொல்கிறார். அதனால் பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறது பெரிய லாபத்தை ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல அதிமுக எதிர்க்கிறதுல. இல்லை, கற்பனை கணக்குகளால் ஒரு மாபெரும் வலிமையான ஒரு இயக்கத்துடைய கணக்கை வந்து யாரும் தீர்மானிச்சிட முடியாது. அது வந்து அதிமுகன்ற இயக்கம் வெயிலின் அருமை நிழலில் தெரிகின்ற மாதிரி இந்த 7.5 இடஒதுக்கீடு இன்றைக்கு படித்தவர்களால், பண்பாளர்களால், தமிழ்நாட்டு மக்களால் ஐயா எடப்பாடியார் போற்றப்படுகின்ற தலைவராக இருக்கிறார். அதாவது ஒரு திரைப்படம் அல்ல அரசியல் ஜனநாயகம், களத்தில் இறங்கி போராடணும். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய அரசு, அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கு மக்களால் பேசப்படுகிறது. அம்மா மினி கிளினிக் எங்கே மூடி வச்சிருக்கிறாங்க? நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல 3 முனை போட்டின்னு வருகிற போதே பாஜக கூட்டணி 18% எடுக்கிறாங்கன்னா அங்க ஏடிஎம்கே உடைய வாக்கு சதவீதமும் குறையுது, திமுக உடைய வாக்கு சதவீதமும் குறையுது. இப்ப 5 முனை போட்டின்னு வருகிற போது அது திமுக உடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரியும், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நகர்றதுல சில ஸ்ட்ராட்டஜிலாம் மாறும். அப்ப அதிமுகவுக்கு லாபம் கிடைக்கிறத, வெற்றி கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் வருங்கிறது ஒரு கணக்கு தானே? அது ஒன்றும் கணக்கு இல்லையே. இல்ல, நாடாளுமன்ற கணக்குங்கிறது வந்து வேறு. நாடாளுமன்ற கணக்கை வச்சு சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம கணக்கிட முடியாது. யாராலும் அதிமுக வெற்றியை தீர்மானித்து விட முடியாது. அதிமுக மிகப்பெரிய வெற்றியை தரும். இன்னைக்கு மக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, நாளைக்கே சட்டப்பேரவை தேர்தல் வந்தாலும் அதிமுகவுக்கு முழு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அண்ணன் எடப்பாடியாருடைய முழு உழைப்பு, திமுகவை எதிர்த்து களம் காணுகிற அரசியல் கட்சியாக அதிமுக, புரட்சித் தலைவருக்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம், பாஜக போன்ற சிறிய கட்சிகளால், வளர்ந்து வருகின்ற கட்சிகளால் எந்த ஒண்ணு வேணாம். செந்தமிழன் சீமான், நாம் தமிழருடைய கட்சி தலைவர், இன்னைக்கு வாய்விட்டு சொல்றாரு அதிமுகவுடைய தலைவருடைய அந்த உழைப்பு அளப்பரியதுன்னு அவரே சொல்றாரு. அப்ப அனைத்து திமுக கூட்டணி இருக்கிற தலைவர்கள் கூட அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் நடந்த திட்டங்கள் இன்னைக்கு வந்து மக்களால் பேசப்படுகிறது, ஒத்துக்கிறாங்க. அதனால அதிமுக வெற்றியை கணக்குகளால யாரும் தீர்மானித்து விட முடியாது. இவங்க சொல்லிக்கிட்டு வேணா இருக்கலாம், ஆனா வெற்றி, தீர்மானிக்கப்பட்ட வெற்றி அதிமுகவுக்கு இந்த சட்டப்பேரவை 26 நிச்சயம் கிடைக்கும். அதற்கு முன்னாடி அண்ணன் ஸ்ரீராம் சார் சொன்ன ஒரே ஒரு செய்தி, அவர் வடிவேல் ஒரு சினிமால சொல்லுவாரு, அவர் என் நண்பருங்க, அவரு எங்களை கேவலமா பேசுவாரு, நான் அவருடைய நண்பர், அவரை கேவலமா பேசுவோம்னு எளிதா கடந்துட முடியாது. அதாவது இந்தியா முழுமைக்கும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்துகிற பாஜக கட்சி அதிமுக தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கட்சி, ஜனநாயகத்தை பண்போடு மதிக்கின்ற கட்சி, நாகரிகமாக செலுத்துகின்ற கட்சி. அந்த கட்சியை வந்து அண்ணன் ஸ்ரீராம் சாதாரணமா கடந்து போக நினைக்கிறார். அப்ப எல்லாவற்றிலும் நாவடக்கம் வேணும், நாகரிகம் வேணும், பண்பாடு வேணும். இது தமிழ்நாட்டு மண். இங்க வந்து அண்ணாவையோ பெரியாரையோ புரட்சித் தலைவரையோ புரட்சித் தலைவி அம்மாவையோ அண்ணன் எடப்பாடியாரையோ விமர்சனம் பண்ணிட்டு ஒரு கட்சி வந்துட முடியாது. ஆனால் நிச்சயம் இதற்கான எதிர்வினையை தமிழக மக்கள் அறுவடை செய்வாங்க, அவங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாங்க. இது வந்து அவர்களுக்கு திரு தமிழ்நாடு இறங்குமுகம் தான். பாஜகவிற்கு அதிமுகவை பேச பேச இறங்குமுகமாக இருக்குமே தவிர ஒரு நாளும் அதற்கு வலிமையை தராதுங்கிறதான் எங்களுடைய கருத்து. தமிழ்நாட்டுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய தலைவர்களை விமர்சிக்கிறதும், தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் கொண்டு வர்றதுலேயும் நிதி ஒதுக்கீட்டுலேயோ பிரச்சனைகள்னு தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் பேசுறதுலையும் பாஜகவுக்கு இங்கே என்ன பொலிட்டிக்கல் கெயின் கிடைச்சிருப்போது? இல்லை, அதிமுக கூட்டணியில் இருந்தபோது பிரதமர் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு அதே அமைச்சர்கள் தானே பேசினாங்க. முதலமைச்சர் முத கொண்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்குன்னு பேசினவங்க இன்றைக்கி மாற்றி பேசுனாங்கன்னா அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று பேசுகிறீங்களே, ஆட்சியில் இல்லாத போது ஒன்று பேசுகிறீங்களேன்னு. எம்எல்ஏ விலைக்கு வாங்கினதை பற்றி பேசினார். தேமுதிமுக எம்எல்ஏ நீங்கள் விலைக்கு வாங்கினது நீங்கன்றது தான், நீங்கள் அதுக்கு எப்படி பண்ணுவீங்கன்னு உங்கள்கிட்டந்தான் மேபி எல்லாரும் கற்றுக்கணும். ஆனால் இல்லை, அதிமுக கிட்ட தான் கற்றுக்கணும். நீங்கள் அந்த கள்ள உறவுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரகசிய உறவு ஆ, என்ன நீங்கள் எதாவது சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் முதல்ல தனி ஸ்பெஷல் நீதிமன்றம் அமைக்கப்படும், அதிமுகவின் ஊழல்களையும் அதிமுக அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போவது உறுதி. 3.5 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு? ஒருத்தர் கூட ஒருத்தர் மேலே ஒரு கேஸும் இல்லை. அது ஏதாவது நம்ம புரிஞ்சுக்கணுமா?
ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் நம்ம உங்களை உங்கள் கண் முன்னாடி இருக்குது, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி போய்கொண்டு இருக்கிறதுன்னு. இல்லை நீங்கள் பாஜகவை நீங்கள் பாஜக ஜி கே நாகராஜ் சொன்னார்ல 2026 ஐந்து முனை போட்டி ஸ்ட்ராட்டஜி மாறும், களம் மாறணும். ஆனால் இருமுனை போட்டியாக தான் பார்க்குறாங்க, திமுக வெர்சஸ் அதிமுகங்கிறதான் அது யார் பார்க்குறாங்க? இருமுனை போட்டியாக இரண்டு கட்சிகளும் இரண்டு கழகங்களும் பார்க்குது, இருமுனை போட்டியாக ஊடகங்களும் அதை சித்தரிக்க சொல்லப்படுகிறது. அப்படிலாம் தான் நான் பார்க்குறேனே தவிர இந்த இருமுனை போட்டி ஸ்ரீனிவாசன் நானே இல்லை, நான் வந்து உங்களை சொல்லுங்க, ஜென்ரலாக எல்லாரையும் தாங்க சொல்கிறேன். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டிக்கிறாம ஷபீர் அவர்கள் போன்றவர்கள்லாம் இது வரும் திராவிட கட்சிகளின் சண்டை மாதிரி பார்க்குறாங்க. இதையும் தாண்டி 18% வாங்கிய பாஜக 2026 என்ன பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கிற தேர்தல்னால அந்த 18% முதல்வர் யாருன்னு வருகிற போது அந்த நரேட்டிவ் நிச்சயமாக முதல்வர் யார் என்ற வரும்போது நரேட்டிவ் நிச்சயமாக மாறும். அது பாஜகவுக்கு ஒரு பலன் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஷபீர் அப்படிதானா நிறைவு கருத்து? என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு களம் என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக தான். 26லயும் விஜய் வரும்போது அந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பிரிடாமினன்ட் ஃபைட் அப்படின்றது வந்து உங்களுக்கு பிட்வீன் டூ மேஜர் பார்ட்டிஸ் தான். நான்காவது இடத்துக்கு தள்ளிடுவோன்றாங்கல்ல பாஜக. இல்ல இல்ல, அதுதான் அண்ணாமலை என்ன சொன்னாரு 2024 தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாரு, 24 தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது, அந்த கட்சி டிடிவி தினகரன் கையில போயிடும் அப்படின்னாரு. ஒன்றும் நடக்கலையே, இன்னைக்கு கூட இபிஎஸ் தான் தலைவராக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி அதிமுக அழிஞ்சிரும், அதிமுகவை பலவீனப்படுத்துவோம் அப்படின்றது அந்த டெஸ்பரேஷன்ல தான் அவர் அதை பேசுறாரு. நீங்க என்னதான் பண்ணாலும் இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, அதிமுக என்ற ஒரு இயக்கத்துல இருந்து சாரசாரையா மக்கள் வந்து பாஜக பக்கம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அந்த கணக்கு தவிடு பொடி ஆகியது, அந்த கணக்கு தவறாகியது. அவங்க அதிமுகவில் அவங்க எடுத்த பாஜக எடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் அவங்களுக்கு எதிராக தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதனாலதான் இனி அதிமுகவை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அவங்களுக்கு இருக்கு. இதன் மூலமாக நீங்க இபிஎஸ் வந்து இப்ப கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு சில விஷயங்களை அவர் எடுக்கிறாரு, ஒரு சில முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி உடைந்ததுக்கு பிறகு பாஜகவில இருந்து சில முக்கியமான தலைவர்கள் போய் இபிஎஸ்ட்ட 2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க. அவர் ஒரே வார்த்தையில் முடியாதுங்க நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடந்திருக்கிறது. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஏடிஎம்கே ஒரு புஷ் ஓவர் பார்ட்டின்னு நினைச்சாங்க, நாம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துருவாங்க. இன்னைக்கு வரல அப்படின்னு பாஜக இன்னைக்கு வரல அப்படின்னு போயிட்டே இருக்கலாமே. இந்த கட்சி ஒண்ணுமே இன்னைக்கு அவர் கண்ணுக்கு அண்ணாமலை மட்டும் தெரிகிறார். ஏன்னா அண்ணாமலையார் தான் வருங்காலம் என்பதை அவருக்கும் புரிந்திருக்கிறது. அண்ணாமலை இன்னொரு 100 ஆண்டுகள் வந்து அந்த கட்சிக்கு தலைவரா இருந்தா கூட பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்த முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். என்ன பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு அவசரத்துல இருக்காரு, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புல கட்சியை கொஞ்சம் வளர்ந்து காமிச்சிடணும் அப்படின்றது ஒரு அவசரம் இருக்கு. ஆனா அதற்காக அவர் எடுக்கக்கூடிய அரசியல் பாதை நடவடிக்கை பேச்சு எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிராக தான் போகிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல இல்ல, எதிராக போற மாதிரி இருந்தா நிச்சயமா 18% ஓட்டு நாங்க வாங்கிக்க முடியாது. ஒன்று சீனிவாசன் சொன்னார் பாஜக சிறிய கட்சின்னு, உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறோமே நாங்க, 2% சொன்னீங்க, இன்னைக்கு 18% வந்திருக்கிறோம். அது ரெண்டாவது. மூன்றாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏன் பாஜக வளரணும் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றம் வேணும் விரும்புகிறாங்க. ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு தராங்க. விஜயகாந்த் வந்தப்போ வாய்ப்பு கொடுத்தாங்க, ரஜினி வரமாட்டாரன்னு காத்துட்டு இருந்தாங்க, ஏன் இப்போ விஜய் வராரன்னு பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் வர்ற வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை ஒட்டுமொத்தமாக பயன்படுத்துகிற இடத்துல தமிழ் இன்னைக்கு பாஜக இருக்கிறது, ஒட்டுமொத்த மக்களையும் ஈர்க்கின்ற இடத்துல. ஏன்னா நாங்கள் மத்திய அரசு பல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எல்லா மக்களுக்கும், சப்கே சாத் சப்கே விகாஸ், அதனால் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் 2026 மாற்றத்திற்கான தலைமையாக பாஜக இருக்கும். வாழ்த்துக்கள்.